அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிறது இந்து வழிபாட்டு முறையில் ரொம்பவே முக்கியத்துவம் பெறக்கூடிய நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்து மதத்தில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் மாத பௌர்ணமிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய வழிபாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இதுவரப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போகும். அதே போல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபடுவதும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்க வல்லதாகவும் அமையுது. ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில் சந்திரன் தோன்றக்கூடிய வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து அம்பாளை ஆராதித்து வழிபடுவது விசேஷமானதாக அமையும். தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மேலும் முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே அமாவாசை நாட்கள்லேயும் கூட இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு என சொல்லுவாங்க. குறிப்பிட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று அமாவாசையில் வழிபட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த வகையில் இந்த பௌர்ணமி நாளும் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவமானதாகத்தான் அமையுது. இந்த நாளில் குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் நாம் அன்றைக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நன்மையை கொடுக்கும். மேலும் நம்ம சந்ததியினர் அடுத்தடுத்து சிறப்பாக வாழ்வதற்காக இந்த பௌர்ணமி அமாவாசை வழிபாடுகளை மேற்கொள்ளுவோம். குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே கூட விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்திற்கு படையலிட்டு உணவை நைவேத்தியமாக செய்து வேண்டிக் கொள்ளலாம். ஐப்பசி பௌர்ணமி மட்டும் இல்லாமல் சித்திரை முதற்கொண்டு பன்னிரு பௌர்ணமிகளுமே மிகவும் சிறப்பானதாக அமையுது. இந்த திருநாளில் விரதமிருந்து சிவனாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் அறிவியலிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் அமையுது. இந்த நாட்களில் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இதே போல் தமிழில் சித்திரை மாதத்தில் இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னே பெயர் சொல்லுவாங்க. மனிதனாக பிறந்த அனைவருடைய செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரகுப்தனை வணங்கி வரக்கூடிய நாள். மதுரையில் மிகவும் சிறப்பாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். மேலும் மதுரையில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே சிறப்பாக அனுஷ்டிப்பாங்க. சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். மேலும் சித்திர பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் கிடைக்க செய்யும் என்பது நம்பிக்கை. இது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தது அப்படின்னா அது மிகவும் விசேஷமாக அமையுது. குறிப்பிட்டு வைகாசி மாத பௌர்ணமியும் சிறப்பானது தான். எப்படி அப்படின்னா, அரக்கன் சூரனை அடக்க முருகன் அவதரித்தது இந்த வைகாசி மாதத்தில் தான். அப்படி தீமைகள் அழிக்க நன்மைகளை நிலைநாட்டுவதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட மாதமாக கூட பார்க்கப்படுது இந்த பௌர்ணமி தினம். திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய உபரி என்ற தலத்தில் வைகாசி மாதம் மற்றும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் முருகன் கோவில்கள்லேயும் வைகாசி விசாகம் அப்படின்னு வைகாசி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இதே போல் ஆணி மாதம், ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு மா, பழ, வாழை உள்ளிட்ட கனிகளை படைத்து இறைவனை வணங்குவது சிறப்பு. ஆணி பௌர்ணமி திருவையாற்றில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இதே போல் ஆடி மாதம், ஆடி மாத பௌர்ணமி காக்கக்கூடிய கடவுள் கலிவரதனுக்கு உகந்த நாள். காஞ்சிபுரத்தில் மிக சிறப்பாக இந்த நாள் கொண்டாடப்படும்.
அடுத்ததா ஆவணி. ஆவணி மாத பௌர்ணமி அவிட்டம் நட்சத்திரத்தை அன்னைக்கு வரும். அன்றுதான் சகோதர சகோதரிகளை இணைக்கக்கூடிய ராக்கி என சொல்லக்கூடிய ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடுவாங்க. அடுத்ததா புரட்டாசி. புரட்டாசி பௌர்ணமி சிவசக்தியாக அருளக்கூடிய உமா மகேஸ்வரரை வணங்கும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும் அருகிலே இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வில்வார்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி அதிலும் குறிப்பிட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாலும் மிகவும் விசேஷமான பலன்கள் நமக்கு கைகூடும் என்பது நம்பிக்கை. இதே போல ஐப்பசி. ஐப்பசி பௌர்ணமி அன்று லக்ஷ்மி விரதமும் சிவனுக்கு அன்னாபிஷேகமும் செய்வது மிகவும் சிறப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி. அடுத்ததாக கார்த்திகை. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திருவிளக்கு தீப திருநாள். மும்மூர்த்திகளும் சேர்ந்து திருவிளையாடல் நடத்திய நாளாகத்தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் மலையே ஜோதி புலம்பாக நின்று மக்களுக்கு அருளக்கூடிய நாளும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தான். பௌர்ணமி தினத்தில் பொதுவாக கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு. அதிலும் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக மிக சிறப்பு. இதே போல் மார்கழி. மார்கழி மாத பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு வரக்கூடிய நாள். இறைவன் நடராஜராய் காட்சியளித்த திருநாளாகவும் மார்கழி தான் பார்க்கப்படுது. சிதம்பரத்திலும் திரு உத்தரகோச மங்கையிலும் கூட மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த மார்கழி மாத பௌர்ணமி. இதே போல தை மாதம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் பூச நட்சத்திரத்து அன்னைக்கு நிகழும். மதுரையிலும் பழனியிலும் மிக சிறப்புடன் கொண்டாடப்படுது. அதாவது தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இப்போ தைப்பூச பௌர்ணமியை தான் அனுஷ்டிக்க இருக்கிறோம். 2023 ஆண்டுக்கான தைப்பூச நாள் இந்த 5ஆம் தேதி வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முருகனுடைய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. அப்படி கோவில்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடுகளிலேயே கூட விளக்கேற்றி வழிபாடுகள் மேற்கொண்டு வருவது இன்னும் சிறப்பாக அமையுது. இதே போல மாசி. மாசி மாதம் மகம் நட்சத்திர நாள் அன்னைக்கு பௌர்ணமி வரும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். தெற்கே கும்பகோணத்திலும் வடக்கே அலகாபாத்திலும் மிக சிறப்புடன் கொண்டாடப்படுது. அனைத்து ஆலயங்களிலும் அனுசரிக்கப்படக்கூடிய இந்த மாசி மகத்தன்னைக்கு புனித தலங்களில் நீராடி சிவனை தரிசிப்பது சர்வ பாவங்களையும் போக்கி வீடு பெற்றே நமக்கு அருளும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல பங்குனி மாதம். பங்குனி பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு வரும். இதை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பங்குனி உத்திரமும் தைப்பூசம் போலவே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான். இந்த பங்குனி உத்திரம் ஒரு சில கோவில்களில் ஒரு சில ஊர்களில் மிகப்பெரிய திருவிழாக்களாக எடுத்து விரதம் இருந்து பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வழிபாடுகள் நடத்துவாங்க. இதே போல் உங்கள் ஊர்லேயும் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஊரின் பெயரை குறிப்பிடுங்க. சிவபெருமானுக்கும் அன்னை உமையாளுக்கும் திருமணம் நிகழ்ந்த நாளாகத்தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் சொல்லப்படுது. இது பழனியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. திருவண்ணாமலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டுகளில். ஆனால் தற்போது இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு சதுரகிரி மலை அப்படின்னு மலைப்பகுதிகளில் இந்த இறைவனை காண்பதற்காக பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் இதுபோல் கிரிவலம் சென்று வருவது மிக மிக சிறப்பாக அமையுது. ஓம் சக்தி என்ற மந்திரத்தை பௌர்ணமி நாள் அன்னைக்கு உச்சரித்து கொண்டே இருப்பது மாபெரும் சிறப்பை நமக்கு கொடுக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த நாளில் அம்பாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நாம் முக்கியமாக இப்படி வழிபடுவது மிகவும் நல்லது. குறிப்பிட்டு மாலை நேரத்தில் பௌர்ணமி அன்று ஒரு துணியை விரித்து கொண்டு, அதாவது மஞ்சள் நிற துணியை விரித்து வைத்துவிட்டு அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், துளசி இலையை வைத்துவிட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.
குலதெய்வத்தையும் மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா 5-10 நிமிடங்கள் தரையில் அமர்ந்து தியான நிலையில் முழு மனதோடு சந்திர பகவானை வேண்டி பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம். இப்படி மேற்கொள்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பதே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படியெல்லாம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பௌர்ணமி நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாளில் வீட்டில் இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.